துறை அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் GRADE-1 அதாவது குரூப் 7A சரிங்களா, அவருடைய part-2 வீடியோ தான் மேக்ஸ் பார்க்க போகிறோம். part-1 வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம், அதில் வந்து 13 சம் மேக்ஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து மீதி இருக்க 12 சம் இதில் போட போகிறோம். அதுக்கான part-1 வீடியோ பார்க்காதவங்களுக்கு அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துங்க சரிங்களா. part-2 வீடியோ வந்து நீங்கள் போட போ இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் இது வந்து என்ன எக்ஸாம் நடந்ததுன்னா 24/4/2022 அன்று நடைபெற்றது. அதுக்கான ஆன்சருக்கு வந்து நேற்று வெளியிட்டாங்க சரிங்களா. நேற்று நைட்டு வந்து ஒரிஜினல் ஆன்சருக்கு வந்து வெளியிட்டாங்க. நீங்கள் அந்த டீன் பிசிஎஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்க சரிங்களா. அடுத்தது அதுக்கப்புறம் நடந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்ததுன்னா கோஆப்ரேட்டிவ் ஆடிட், அது எக்ஸாம் நடந்தது. அஸ்டின் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் ஆடிட் நடந்தது. அதுக்கான மேக்ஸ் வீடியோ வந்து ரெண்டு வீடியோ நம்ம போட்டுட்டோம், அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதையும் பார்த்துங்க சரிங்களா. ஏன் இது சொல்கிறேன்னா இனி வரும் காலங்களில் எக்ஸாம் வந்து டிஎன்பிசி மேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கேட்டுட்ருக்காங்க. அதில் வந்து நம்ம இந்த மாடல்லாம் வந்து எங்கெங்கே கேட்டிருக்காங்க நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு நோட் எடுத்து தெளிவாக போட்டிங்கன்னா போதும், நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இது வரைக்கும் டிஎன்பிசியில் 2022 நடைபெற்ற அனைத்து எக்ஸாமுக்குமே வந்து மேக்ஸ் வந்து சால்வ் பண்ணி போட்டிருக்கோம் சரிங்களா. அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்து நம்ம சேனலில் வந்து மொத்த வீடியோவுமே இருக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நோட்ஸை தெரிவிச்சு நீங்கள் போனீங்கன்னாவே குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம் மேக்ஸை சரிங்களா. இப்போது செகண்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க போகிறோம். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் செகண்ட் பார்ட்டில் 9 வகுப்படும் 3 இலக்க 7 எண்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்குறாங்க சரிங்களா. 9 வகுப்படும் 3 இலக்க 7 எண்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 இலக்க 7 எண்கள்னா என்னது, 3 இலக்க 7 எண்கள் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 இலக்க 7 எண்கள் ஆரம்பிக்கிதே வந்து 100 சரிங்களா. 100 தான் ஆரம்பிக்குது. அப்போ 100 ஆரம்பிக்குதுன்னா 9 வகுப்படும் கேட்டுக்கிறாங்க. 100 9 வகுப்படுமா, வகுப்படாது. 101 வகுப்படாது. 102 வகுப்படாது. 103 104 105 106 வரைக்கும் வந்து 107 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 9 வகுப்படாது. 9 வகுப்படாது ஃபஸ்ட்டு என்னதுன்னு கேட்டிங்கன்னா 108 108 வந்து 9 வகுப்படுமா, வகுப்படும். 1 9 9 மீதி 1 இது 1 18 அப்புறம் 9 12 × 9 108 சரிங்களா. அப்போது 9 வகுப்பட எண் வந்து பார்த்திங்கன்னா 108 அதுக்கடுத்து என்ன வந்தால் 117 அதுக்கடுத்தது 126 அப்படி போயிட்டே இருக்கும்போது டாட் 9 இலக்கம் வந்து 9 வகுப்படும் வந்து 3 இலக்கம் எண் கடைசி எண் வந்தீங்கன்னா 999 வந்து 9 வகுப்படும் சரியா. கடைசி இலக்கம் எண் வந்து 999 சரியா. இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து எதுனா ஒரு கூட்டுத்தொடர் வரிசை சரிங்களா. 108 117 126 இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் வந்து 9 கூட்டினே போனால் வந்துடும் சரிங்களா. இதை நீங்கள் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு 999 வேல்யூ கண்டுபிடிச்சு நீங்கள் 9 கூட்டினே போனாலும் எத்தனை வேல்யூ வருதோ போட்டிங்கன்னா எக்ஸாமில் வந்து டைம் முடிஞ்சிடும் சரியா. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும் சரிங்களா. ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டால் ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா. இப்போ பாருங்கள், ஏ வந்து பார்த்தீங்கன்னா 108 எடுத்துங்க. அடுத்து டி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் பொறுத்த வரைக்கும் டி ஈக்குவல் டு 2வது உறுப்பு - 1வது உறுப்பு. அப்போ 2வது உறுப்பு எது, 117. 117 108 கழிச்சா வந்து என்ன வரும், 117 108 கழிச்சா வந்து நம்மளுக்கு வர வேண்டிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9 சரியா. 9 அப்போது நம்மளுக்கு எந்த மொத்த எண் உறுப்புகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நமக்கு அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம். ஃபார்முலா வந்து பாருங்கள், ஃபார்முலா சாரி என் ஈக்குவல் டு L-A/D+1 சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல் வந்து என்னதுன்னா 999 மைனஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 108 டிவைடட் பை டியோட வேல்யூ வந்து 9 சரிங்களா. அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், சப்ஸ்டிட் பண்ணி +1 சரிங்களா. இப்போது 999 108 கழிச்சா 891 டிவைடட் பை 9 +1 இந்த 9 வந்து 899 வகுக்க முடியும், 9 81 மீதி 8 9 81 8 சரிங்களா. 99 +1 100 சரிங்களா. இந்த சம் அப்படியே கேட்டாங்கன்னா சார் இதே 9 வகுப்படும் 3 இலக்க 7 எண்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, 3 இலக்க எண்கள் மொத்தம் எத்தனையே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிட்டே வந்து 100 தான். அப்போ ஆன்சர் அப்படியே டேரெக்டாக இதே போட்டு போயிடலாம் சரிங்களா. இப்படியும் போடலாம், இல்லைனா பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இந்த மெத்தட் போ நம்ம சம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, N=L-A/D+1 இதை சால்வ் இதை வச்சு போட்டால் தான் வந்து ஆன்சர் கரெக்டாக வருது சரிங்களா. மற்ற சொல்கிற மெத்தட்லாம் ஷார்ட்கட் சொல்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே யூஸ் ஆகாது, இந்த மெத்தடுக்கு நீங்கள் இதை வச்சு தான் போட்டாகணும் சரிங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்கள் போதுமான மளிகை பொருட்கள் இருந்தன சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுங்க, 490 வீரர்கள் 65 நாட்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருந்தது சரிங்களா. ஒரு முகாமில் 15 நாட்களுக்கு பிறகு
15 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமில் வந்ததால் மீதமிருந்த மளிகை பொருட்கள் 35 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. சரிங்களா, எனில் எத்தனை வீரர்கள் முகாமில் சேர்ந்தன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், 490 வீரர் 65 அவன் 490 வீரர்கள் 65 தேவையான உணவு இதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ரெண்டாவது பையன் சொல்லிங்க பாருங்கள், 15 நாட்களுக்கு பிறகு. அப்போ 490 வீரர்கள் 15 நாளுக்கு ஒன்றா தான் சாப்பிட்றாங்க. சரிங்களா, 15 நாட்களுக்கு வந்து யார் எத்தனை பேர் சாப்பிடுது, 490 வீரர் தான் சாப்பிட்றாங்க. அது அடுத்து பாயிண்ட் நான் வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், மேலும் பல வீரர்கள் முகாமில் வந்ததால். மேலும் பல வீரர்கள்னால் எவ்வளோ தெரில. அப்போது அடுத்து மீதி இருக்கிற நம்மக்கிட்ட பொருள் எவ்வளோக்குது, அதே 490 வீரர்கள் கண்டிப்பாக கையில் இருப்பாங்க. மீதி எவ்வளோ நாளுக்குது, 50 நாள் நம்ம கையில் பேலன்ஸில் இருக்குது. சரிங்களா, 65லேருந்து 15 நாட்கள் வந்து 490 பேர் சாப்பிட்டாங்க. 15 நாட்களுக்கு பிறகு தான் சொல்கிறாங்க, 15 நாட்கள் பிறகுனா அப்போ 50 நாட்கள் 490 பேர் இருக்காங்க. கூட அடிஷ்னலாக எத்தனை பேர் சேர்ந்தாங்க, அப்படி சேர்ந்தாலும் என்ன ஆகுது, அப்படி நான் கூட எத்தனை பேர் சேர்த்தால 35 நாட்கள் மட்டுமே அந்த உணவு பத்துதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சரிங்களா, அடுத்தது 490 ப்ளஸ் எக்ஸு, 490 பேர் இருக்கிறாங்க ப்ளஸ் எக்ஸ்னா எவ்வளோ பேர் சேர்றாங்கன்னு தெரில, ஈக்குவல் டு எவ்வளோ பேருக்கு 35 நாட்கள் தேவையான உணவு மட்டுமே தான் வருது. சரிங்களா, இப்போ என்ன பண்ணீங்கன்னா, இதுக்கு ஈஸ்ட் எடுத்துங்க, இதுக்கு இதுக்கு வேல்யூ ஈஸ்ட் எடுங்க. சரிங்களா, 490 ஈஸ்ட்டு 490 ப்ளஸ் எக்ஸு, ஓகேவா. அடுத்து டபுள் ஈஸ்ட்டு 35 ஈஸ்ட்டு 50. சரிங்களா, இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஈஸ்ட் போட்டு டபுள் ஈஸ்ட் ஈக்குவலாக போடும்போது எப்படி போனோன்னா, ஏ டி ஈக்குவல் டு பி சி. சரியா, இந்த இடத்துல இது ஏ, இது பி, இது சி, இது டி. அப்போது ஏவும் டியும் பெருக்குங்க, பியும் சியும் பெருக்கி வச்சுங்க. ஏவும் டியும் பெருக்கிட்டு பிசியும் பெருக்கிட்டால் நமக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்க, 490 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 35. சரிங்களா, அடுத்தது 490 இன்ட்டு 50. சரிங்களா, 490 எக்ஸாக பெரு 35 உள்ள பெருக்குன்னா இந்த 490 இந்த 35 உள்ள பெருக்குங்க. சரிங்களா, 490 இன்ட்டு 35, 35 எக்ஸு, 490 இன்ட்டு 50. இதில் இந்த 490 இன்ட்டு 35 பெருக்குன்னா 15,150, 35 எக்ஸ் அப்படியே இருக்கும். இந்த 490 இன்ட்டு 50 பெருக்குன்னா 24,500. சரிங்களா, அது மாதிரி வச்சுக்கின்னு இந்த 35 எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கின்னு இந்த அது பக்கம் போச்சுன்னா 24,500 15,150 கழிச்சா 7,350. இந்த எக்ஸ் இங்கே அப்படி வச்சு 35 வகுத்துனா 210. அந்த முகாமில் மேலும் வந்து எத்தனை பேர் சேர்றாங்க, 210 பேர் சேர்றாங்க. 210 பேர் சேர்றாங்க, ஏறுமே ஒரு 490, 490 210 மொத்தம் எவ்வளோ வருவாங்க, 700 பேர் வருவாங்க. சரிங்களா, டோட்டல் வந்து 700 பேர். ஆனால் முகாமில் இப்போ சேர்ந்து எத்தனை பேர்னா 210 பேர் சேர்றாங்க. 210 பேர் சேர்த்தால நமக்கு போதுமான உணவு எவ்வளோ வருது, 35 நாட்கள் மட்டுமே வரும். சரிங்களா, சம் புரியுதுங்களா, ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டிருக்கேன் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 384 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு என்னன்னு கேட்குறாங்க. கனசதுரத்தின் மொத்த பரப்பு 6a². சரிங்களா, கனசதுரத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 6a². சரிங்களா, இதில் 6a² வந்து எவ்வளோன்னா 384. அப்போது ஏ ஈக்குவல் டு இந்த 384லேருந்து 6 அடிச்சிங்கன்னா வந்து 6 36, மீதி 2 4 24. அப்போ a² ஈக்குவல் டு 64, ஏ ஈக்குவல் டு 8. சரிங்களா, ஏ ஈக்குவல் டு 8. கனசதுரத்தின் கன அளவு கண்கிறாங்க. கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா ஏ கியூபு. ஏ நமக்கு தான் தெரியும், 8. 8 கியூப் பண்ணால் 512. அப்போ கனசதுரத்தின் கன அளவு 512. சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கஷ்டமே. இது அடிக்கடி இதுமாரி சம்மு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதில் வந்து நம்ம ரெண்டு ஃபார்முலா தெரியணும், கனசதுரத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா தெரியணும், கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா தெரியணும். கனசதுரத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 6a², கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ கியூபு. இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், அடுத்த சம், 12 பசுக்கள் ஒரு புல் தரையை 10 நாட்கள் மேய்கின்றன, 20 பசுக்கள் அதே புல் தரையை மேய டேஷ் நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. சரிங்களா, அடுத்து பார்த்துங்க, 6 4 டிவைட் பை வேலை. சரிங்களா, அதுமாதிரி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரூல் எடுத்துங்க, 12 பசு. சரிங்களா, எத்தனை நாள் மேய்து, 10 நாள் மேய்து, எந்த புல் தரையை அந்த ஒன்று போட்டு பார்த்திங்கன்னா. அடுத்தது 20 பசு, சரியா, அதே புல் தரையை, அதே புல் தரனா ஒன்று. சரிங்களா, மேய மேனா எக்ஸ். சரியா, இப்போ இது ரெண்டு கிராஸ் மட்டும் பண்ணுங்கள், 12 × 10 / 20. இந்த 10 × 20 அடிச்சுன்னா 2, இந்த 2 × 10 இது வச்சுன்னா 12 × 10 = 6. அப்போ 20 பசுக்கள் அதே புல் தரை மேயத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும், 6 நாள் ஆகும். 12 பசு மேய்ஞ்சா 10 நாள் மேயும், 20 பசுக்கள் மேய்ஞ்சா வெறும் 6 நாளில் தான் மேயும். சரிங்களா, வெறும் 6 நாளில் தான் மேயும், ஓகேவா. அடுத்தது பாருங்கள், 1
அத்தனை எக்ஸாம் பாருங்கள், 1/2, 2/3, 3/4... என்ற தொடர் வரிசையின் ஆறாவது உறுப்பை காண்க, என்ற தொடர் வரிசையின் ஆறாவது உறுப்பை காண்க. இதில் நான் வந்து ரொம்ப வந்து இது டிஃபிகல்ட்டாக யோசித்து பார்த்தேன், அப்படிலாம் தேவையில்லை, லாஜிக்காக பாருங்கள், சிம்பிளாக சொல்லிக்கிறாங்க பாருங்கள், 1/2, 2/3, 3/4 சரிங்களா. அப்போ அடுத்து என்ன வரும், அடுத்து மேலே 1, 2, 3 வருதா, அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 6 வருதா, அதேமாதிரி கே பாருங்கள், 2, 3, 4, 5, 6, 7 சரிங்களா பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 2, 3, 4, 5, 6, 7 சரிங்களா. அப்போ ஈஸியாக வருது பார்த்தீங்கன்னா, அடுத்து ஆறாவது உறுப்புனா இதுதான், ஆறாவது உறுப்பு 6/7 இப்படி தான் போடணும் சார், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு சரிங்களா. அடுத்து பாருங்கள், P, Q and R ஆகிய மூவரிடமும் மொத்தமாக 210 கோலி குண்டுகள் உள்ளன சரிங்களா. பிக்கஸ்ட் கொஸ்டினே இது, இந்த கொஸ்டின் பேப்பரில் P, Q and R மூவரிடமும் மொத்தம் உள்ள கோலி குண்டு பார்த்தீங்கன்னா 210 சரிங்களா. அவற்றில் கியூ மற்றும் ஆர் ஆகியோரிடம் உள்ள மொத்த கோலி குண்டுகளில் 1/4 பி இடமும், பி மற்றும் ஆர் ஆகியோரிடம் உள்ள மொத்த கோலி குண்டில் 1/3 கீழ் இடமும் உள்ளன எனில் ஆரிடம் உள்ள மொத்த கோலி குண்டுகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. நம்மக்கிட்ட இதை சொல்லிக்கிற வேல்யூ பாருங்கள், P+Q+R = 210 கோலி குண்டு சரியா. அதில் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்கள், அடுத்த பாயிண்ட்டு, கியூ மற்றும் ஆர் ஆகியோரிடம் உள்ள மொத்த கோலி குண்டு Q+R(Q+R)/4 பி கிட்ட இருக்குது, பி இடமும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்கள், அடுத்த பாயிண்ட் அப்புறம் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ இது வரைக்கும் சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சொல்லி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, PQR = மொத்தம் 210 கோலி குண்டு, Q மற்றும் R இடம் உள்ள 1/4 பி இடம் உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது Q+R/4 × 4 × P இந்த Q+R அப்படியே வச்சுங்க, இந்த 4 அந்த பங்கு போச்சுன்னா Q+R = 4P சரிங்களா. ஈக்குவேஷன் 1 இது, ஈக்குவேஷன் 2 சரியா. இது எத்தமே என்ன பண்ணிங்கன்னா, அடுத்து 100 ஈக்குவேஷன் கொண்டு வரலாம், ஆர் இங்கே வச்சுட்டு இந்த கியூ அந்த பக்கம் பண்ணிங்கன்னா 4P-Q அது வந்து டேடு சரியா, 4+P ஆமாம், 4P-Q சரிங்களா, இது டேட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து மூணுமே ஈஸி தான் சரியா. இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம சமையல் போட போகிறோம். ஈக்குவேஷன் 2 எடுத்து போயிட்டு ஈக்குவேஷன் 1 வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன சொல்கிறேன், சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா P+4P = 210 வருமா, என்ற Q+R வந்து பார்த்தீங்கன்னா 4P சொல்லியாச்சு. அப்போ P+Q+R = 210 நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ Q+R உடைய என்ன வேல்யூன்னு கேட்டால் 4P சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நமக்கு ஒரு P இருக்குது, ஆமாம், இந்த P+4P, 5P = 210 அப்போ P = 42 சரிங்களா, P உடைய வேல்யூ 42 சரிங்களா. அடுத்து சொல்லிக்கிறாங்க பாருங்கள், பி மற்றும் ஆர் ஆகியோரிடம் உள்ள மொத்த குண்டுகளில் 1/3 கியூ இடம் உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. 1/3 கியூ இடம் உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. P+Q/R 1/3, அப்போ மேலே 3/4 யார் கிடைக்குது, கியூ கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம அப்படியே பெருக்குங்க, இந்த 3 உள்ள பெருக்குன்னா 3P, இந்த 3 உள்ள பெருக்குன்னா 3R = 4Q சரிங்களா. இந்த இது அப்படி போயிடுமா, இது ஒரு ஈக்குவேஷன் 4 ஆயிடுச்சா. இப்போ ஈக்குவேஷன் 3 மற்றும் ஈக்குவேஷன் 4 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 3, 4 சப்ஸ்டிட் பண்ணும்போது 3P, 3 ஏறிமே நம்ம என்ன சொன்னோம், இந்த ஆர் கண்டுபிடிக்கும் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல வந்து ஒரு வேல்யூ சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, Q+R = 4P சொல்லியிருந்தேன்ல, இந்த இடத்துல ஆர் மட்டும் இங்கே வச்சு சொன்னேன்னா, மூணாவது ஈக்குவேஷன் பாருங்கள், 4P-Q சரிங்களா, 4P-Q அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணிட்டு 4Q இப்போ வந்து இந்த 3P அப்படியே வச்சுங்க, இந்த 3 உள்ள திரும்ப இருக்குங்க, பெருக்குன்னா வரும் 12P-3Q வரும், இந்த 12P 3P ரெண்டுத்தையும் கூட்டினா வந்து 15P வந்துடும், -3Q வரும் = 4Q சரியா. இந்த வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், பியோட வேல்யூ 42 15×42 = இந்த 3Q அந்த பக்கம் போச்சுன்னா 7Q ஆகிடுமா. அப்போ Q = 7Q = இந்த 15×42 பெருகி அதை வந்து நான் பண்ண 7 வகுத்தீங்கன்னா வரும்னா 90 வரும் சரியா, 90 வரும். அது எப்படி ஞாபகம் வச்சுருந்துட்டிங்கன்னா 42 7 வகுத்தா வந்து நான் வரும் 6 வருமா, 6×5 90 கியோட வேல்யூ 90 சரிங்களா. இப்போ ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க, P+Q+R = 210 கோலி குண்டு, பியோட வேல்யூ 42, கியூவோட வேல்யூ 90, ஆரோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 210 இது ரெண்டுத்தி கூட்டுங்க, 90, 42 கொண்டா 132, 132 210 கழிச்சா 78. அப்போது நம்மளுக்கு இதில் வந்து P, Q, R அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆரிடம் உள்ள குண்டுகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போ ஆரோட உள்ள குண்டுகள் எண்ணிக்கை எத்தனை, 78 சரிங்களா. இதில் வந்து இந்த ஈக்குவேஷன் மெத்தட் போட்டால் மட்டும் தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும்.
ஃபஸ்ட்டு கொடுத்ததுல வந்து பாருங்கள் ஈக்குவேஷன் ஒன்று வந்து அவங்க ஃபஸ்ட்டு சம்பளுக்கு கொடுத்த மாதிரி பி மற்றும் கியூ ஆர் ஆகிய மூவரிடம் உள்ள கோலி கொண்டு 510 சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, அப்படியே கொஸ்டின் கூடவே ஃபாலோ பண்ணினேன் வாங்க. அடுத்து நான் சொல்லிக்கிறேன் பாருங்கள், கியூ மற்றும் ஆர் ஆகியோடும் உள்ள மொத்த கோலி குண்டுகளில் நான்கில் ஒரு பங்கு பிஇடம் உள்ளதுன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து அதை போட்டுக்க பாருங்கள், அதான் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் ஒன்று மாடிஃபை பண்ணால் டேட் ஈக்குவேஷனாக வந்துச்சு சரிங்களா. ஈக்குவேஷன் ரெண்டு எத்தமே ஒன்று சப்ஸ் பண்ணுறோம், சப்ஸ் பண்ணால் நமக்கு பி வேல்யூ வந்துச்சு சரிங்களா. அடுத்து நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அடுத்து அடுத்து ஒரு ஈக்குவேஷன் நாலாவது ஈக்குவேஷன் தான் சொல்லிக்கிறாங்க பாருங்கன்னா, பி மற்றும் ஆர் ஆகியோரும் உள்ள குண்டுகளை நான்கில் மூன்று பங்கு கீழ்விடம் உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. அது சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மூணாறு சப்ஸ் பெருக்குங்க. பெருக்கிட்டு வந்தோடனே ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச வேல்யூ ஈக்குவேஷன் மூணு இருக்குது, மூணு நாளையும் சப்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ் பண்ணால் நமக்கு வந்து கியூ வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஏற்கனவே நம்ம பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் பியோடைய வேல்யூ போடுங்க, கியூடைய வேல்யூ போடுங்க, ஆர் மட்டும் பெண்ணி நிற்கும் 210 கோலி கொண்டு அதுலேருந்து கழிச்சு போட்டிங்கன்னா நமக்கு ஆருடைய வேல்யூ கிடச்சிரும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 78 சரியா. அடுத்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட மறைக்குறியீட்டின் படி TRUST ட்ரஸ்ட் 103 எனவும் ஆகவும் லவ் ஈக்குவல் டு 58 ஆகவும் இருந்தால் கேரிங் ஆனது டேஷ்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி ஒரு சம் கேட்டாவே நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஏபிசிடி 26 எடுத்து எழுதிக்கணும். அந்த ஏபிசிடி 26 எழுதிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு ட்ரஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து என்ன வேல்யூ வந்து பாருங்கள், டி வந்து 20, ஆர் வந்து 18, யூ வந்து 21, எஸ் வந்து 19, டி வந்து 20. எப்படி சொல்கிற வரேன்னா, இந்த ஏபிசிடி வயசில் டி வந்து எத்தனை வயது தகுது, 20 தகுது சரிங்களா. ஆர் வந்து எத்தனை வயது தகுது, 18 தகுது. அடுத்து யூ வந்து எத்தனை வயது தகுது, 21 தகுது. அடுத்து வந்து எஸ் வந்து எத்தனை வயது தகுது, எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 தாக்குது. அடுத்து டி வந்து திரும்பினா 20 தாக்குது சரிங்களா. இந்த வேலை சப்ஸ் பண்ணிங்கன்னா மொத்தம் வந்து 98 வரும். இந்த ட்ரஸ்ட்டு வந்து எத்தனை வார்த்தை, 1, 2, 3, 4, 5. அப்போ 98 + 5 = 103. அப்போ 98 + 5 வந்து எவ்வளோ, 103 சரிங்களா. அடுத்து லவ் வந்து 58 இருந்தால் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எல்ஓவி லவ் எல் வந்து பார்த்திங்கன்னா 12, ஓ வந்து பார்த்திங்கன்னா 15, வி வந்து பார்த்திங்கன்னா 22, இ வந்து பார்த்தீங்கன்னா 5. டோட்டலாக கூட்டினீங்கன்னா டோட்டல் கூட்டினா 54. இந்த லவ்ன்ற வார்த்தை வந்து மொத்தம் எத்தனைன்னு கேட்டேன் சரிங்களா. இந்த 54 சரிங்களா, 1, 2, 3, 4, 54 அதில் வந்து லவ்ன்ற 4ன்னா லவ் வந்து 4 வார்த்தை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 54 + 4 = 58 அவங்க கொடுத்துற வேல்யூ கரெக்டாக வருது சரிங்களா. அப்போ நம்மளுக்கு கொடுத்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேரிங். கேரிங்னு வார்த்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ கேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கேரிங்கில் என்ன பார்க்கணும், கேரிங் சி வந்து எத்தனை வார்த்தைக்குது, 3. அடுத்து ஏ வந்து 1, 3, 1. அடுத்து ஆர் வந்து 18 சரிங்களா. அடுத்து வந்து ஐ வந்து எத்தனை வார்த்தைக்கு, 9. அடுத்து நாக்குது பாருங்கள் என்னு 14. அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஜி வந்து 7. அப்போ 3, 1, 18, 9, 14, 7 டோட்டல் வந்து 52. கேரிங்கிற வார்த்தை எத்தினி, 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 52 ஒரு 6 கூட்டுங்க 58 சரிங்களா. எப்படிலாம் கேட்டிருக்காங்க பாருங்கள், 58 சரிங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து 58 சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின், MINJUR என்பது 4, 2, 3, 6, 5, 8 எனவும் DATE என்பது 1970 எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனில் நாதுரை என்பது எவ்வாறு குறியிடப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துரு வேல்யூ வந்து அப்படியே எழுதுங்க, எம்முக்கும் என்னுக்கு என் ஆமாம் எம்முக்கு கொடுத்துரு வேல்யூ பாருங்கள். இந்த மேலே அப்படியே ஃபஸ்ட்டு எழுதிருங்க, எம்மு ஐஇ என்னு ஜேயூஆர்னு எழுதிருங்க. கொடுத்துரு வேல்யூ பார்த்தீங்கன்னா 4, 2, 3, 6, 5, 8 எழுதிங்க. அடுத்து டேட்டு DATEன்னு எழுதிங்க, 1970 எழுதிருக்காங்க. 4 வார்த்தைக்கு 4 இந்த இடத்துல வந்து 6 வார்த்தைக்கு 6 8 சரிங்களா. இது போட்டிங்களா. இப்போ அடுத்து அவனா கேட்டுறான் நாத்துறைன்னு கேட்டுக்கிறான், NADURAINு கேட்டுக்கிறான் சரிங்களா. அப்போ எண்ணுக்கு வந்து இங்கே ஆல்ரெடி நாக்குது பாருங்கள், எண்ணுக்கு 3 சரிங்களா. அப்போ 3 அடுத்து நாக்குது பாருங்கள், ஏக்கு என்னக்குது பாருங்கள், ஏக்கு 9. அப்போது இங்கே 9. அடுத்து டிக்கு நாக்குது பாருங்கள், டிக்கு 1. அடுத்து யூக்கு நாக்குது பாருங்கள், யூக்கு இதுலேருந்து நான் பார்த்தீங்கன்னா 5. அடுத்து ஆறுக்கு நாக்குது பாருங்கள், 8. அடுத்து ஏக்கு நாக்குது பாருங்கள், திரும்பினா ஒரு 9. ஐக்கு நாக்குது பாருங்கள், ஐக்கு வந்து 2 சரியா. அப்போ ஆன்சர் வந்து 3, 9, 1, 5, 8, 9, 2 ஆகும் சரிங்களா. 9, 2 ஆகும் சரியா. அடுத்து பாருங்கள், ஈஸியாக தான் இந்த சமயம் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம்.
ஓகேவா? நாதுரை என்பது 3 9 1 5 8 2 சொல்லிட்டு போடுறான். என்னுடைய வேல்யூக்கு நேரம் இந்த என்னோடய வேல்யூ போடுங்க, ஏவோடைய வேல்யூ நேரம் இந்த 9, டியோடைய வேல்யூ வந்து இந்த 1, யூவோடைய வேல்யூக்கு நேரம் இந்த 5, ஆறுடைய வேல்யூக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த 6 வேல்யூ, இந்த ஏக்குடைய வேல்யூ திரும்ப ஏ, ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2, சரிங்களா? போட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்துடும், சரியா? அடுத்தது, இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது, ஈஸியாக போட்டிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 4500 ஆகவும் 4 ஆண்டுகளில் 6750 ஆகவும் கிடைக்கிறது எனில் அந்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 4500 ஆகவும் 4 ஆண்டுகளில் 6750 ஆகவும் கிடைக்கிறது எனில் அந்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்லிக்கிற மாதிரி அதே ஈக்குவேஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 2 ஆண்டுகளில் எவ்வளோ, 4 ஆண்டுகளில் எவ்வளோ, ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்தையும் போட்டு போடுங்கள். சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு தெரியுங்களா? இப்போ அப்படியே போடுங்கள். பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 4500, சரிங்களா? அடுத்து 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 6750, சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணிட்டு இந்த பிக்கு பி கேன்சல் ஆகிடுமா, இந்த ரெண்டு திமிங் ஆச்சுன்னா ரெண்டு மிச்சம் நிற்குமா, 4500 6750. ஃபஸ்ட்டு வந்து 1 0 1 0 காலி, இங்கே வந்து 5 ஆள் அடிங்க 135 வரும், இங்கே 5 ஆள் ஆச்சுன்னா 90 வரும், அடுத்து வந்து 5 ஆள் ஆச்சிங்கன்னா வந்து 40, 3 ஆள் ஆச்சிங்கன்னா வந்து 45 வரும், இங்கே 3 ஆள் ஆச்சுன்னா 30 வரும், அடுத்து வந்து இங்கே என்ன ஆச்சுங்க 3 ஆள் ஆச்சிங்கன்னா 3 வரும், அடுத்து இங்கே 3 ஆள் ஆச்சிங்கன்னா 2 வந்துடும், சரியா? அப்போ நமக்கு ரிமைண்டர் நிற்கிறது பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் நிற்கும், சரிங்களா? 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/2 நிற்கும், சரியா? 3/2 நிற்கும். ஈக்குவேஷன் 1 நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஈக்குவேஷன் 1 இது தான். ஈக்குவேஷன் 1 வந்து அப்படியே போடுங்க. பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4500. இதோடய வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட வேல்யூ என்ன போட்டுக்கிறோம், 3/2 போட்டுக்கிறோம். 3/2 வந்து அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ண பிறகு என்ன வரும், 4500 வரும். பி இந்த பக்கம் வச்சு இந்த அந்த பக்கம் போச்சுன்னா 2/3 மாறுமா, இதுமே இதை அடிச்சிங்கன்னா 1500 வரும், 1500 ரெண்டாள் பிறகுனா 3000, சரியா? அப்போ பாருங்கள், கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் ரூபாய் 4500 ஆகவும் 4 ஆண்டுகளில் 6750 ஆகவும் கிடைக்கிறது எனில் அந்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. அந்த தொகை எவ்வளோனா 3000, சரிங்களா? அந்த தொகை 3000. வெரி வெரி ஈஸியான மெத்தடு. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 கொடுத்துருற வேல்யூ அப்படியே போடுங்க, டிவைட் பண்ணுங்கள், வர வேல்யூ வந்து அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா அது ஈக்குவேஷன் 3 ஆத்துங்க. அது எதுவுமே ஈக்குவேஷன் 1 இல்லை 2 என்ன சப்ஸ்டிட் பண்ணுங்கள், சப்ஸ்டிட் பண்ணிட்டு வர வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கின்ற தொகை, அந்த தொகை எவ்வளோன்னு கேட்டால் 3000, சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். இரு எண்களின் பெருக்கல் பலன் 3672, சரியா? அவைகளின் மீசிமா மற்றும் மீபோவா முறையே 612 மற்றும் 6 ஆகும். அவ்வெண்களின் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, 2 எண்கள் பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து எவ்வளோ, 3672, அதில் ஒரு எண் வந்து 36 சொல்லிட்டாங்க, அப்போ மற்றொரு எண் கேட்டாங்க. எக்ஸு ஒய் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, எக்ஸு ஒய் 3672, அப்போ ஒரு எண் வந்து 36னா 100 நம்மளுக்கு தெரியாது. இந்த ஒய் இந்த வச்சு 36 அந்த பக்கம் போங்க, 3672 36 வகுத்தானா வரும், 1 1 1 இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2, சரிங்களா? 1 0 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 102, ஒரு வேல்யூ வந்து 36னா 100 வேல்யூ வந்து 102, இது ரெண்டும் போட்டால் வந்து எவ்வளோ வரும், 3672, சரியா? ஈஸியான சம்மு பாருங்கள், சரிங்களா? அடுத்தது, ஒரு வகுப்பில் STUDEN என்ற 6 மாணவர்கள் நன்கு கற்கும் மாணவர்களாக உள்ளன, சரியா? அவர்களிடமிருந்து எத்தனை வித்தியாசமான வகைகளில் ஒரு மாணவர் தலைவனும் ஒரு உதவி தலைவனும் தேர்ந்தெடுக்க இயலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது STUDEN, சரியா? மொத்தம் 6 மொத்த எத்தனை எழுத்து, 6 1 2 3 4 5 6, சரிங்களா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா பார்த்திங்கன்னா NPR ஒரு ஃபார்முலா இருக்குது. மொத்தம் வந்து இருக்கிற வேல்யூ வந்து N, அதை மொத்த எழுத்துக்கள் வந்து N எடுத்துக்கணும். அதில் வந்து நான் சொல்லுவேன், ஒரு தலைவனும் ஒரு உதவி தலைவனும் தேர்ந்தெடுக்கிறாங்க, அப்போ 2 வேல்யூ தேர்ந்தெடுக்க போகிறாங்க, அப்போ 6 வந்து 2, சரிங்களா? N வைக்கிற 6, சரி என்னா 6, சரிங்களா? அடுத்து 6 வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, N வந்து 6, எத்தனை நம்ம தேவை, தலைவன் தேவை உதவி தலைவன் தேவை, அப்போ 2, அப்போது 6 வந்து நம்ம NPR முதல்ல இது பண்ணால் 6 ரிவர்ஸ் போனால் 6, அப்போ 6 5 2 2 இருக்கிறதால 6 5 ரெண்டு வேல்யூ போடுறோம், ரெண்டுத்தி பேருக்குனா 30, அப்போ ஆன்சர் வந்து 30, சரிங்களா? தேர்ந்தெடுக்க இயலும்னு கேட்டிங்கன்னா 30. ஒரு வகுப்பில் STUDEN என்ற 6 மாணவர்கள் நன்கு கற்கும் மாணவர்களாக உள்ளன, அவர்களிலிருந்து எத்தனை வித்தியாசமான வகைகளில் ஒரு மாணவன் தலைவனும் ஒரு உதவி தலைவனும் தேர்ந்தெடுக்க இயலும்னு கேட்டுறாங்க, 30, சரிங்களா?
அடுத்து பாருங்கள், ஒரு குடும்பத்தின் செலவு மற்றும் சேமிப்புகளின் விகிதம் 5:3, செலவு 3500 எனில் சேமிப்பு எவ்வளவாக இருக்கும்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, ஒரு குடும்பத்தின் செலவு மற்றும் சேமிப்பு, செலவு இஷ்டம் சேமிப்பு வந்து பார்த்திங்கன்னா 5:3. சரிங்களா, இல்லை செலவு வந்து பார்த்திங்கன்னா 3500 சொல்லிட்டாங்க, சேமிப்பு எவ்வளோன்னு கேட்டாங்க. செலவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சது 5% 5 இது வந்து எவ்வளோன்னு கேட்டால் 3500. சரிங்களா, அப்போ ஒன்று வேலையும் கண்டுபிடிச்சினா 7×3, சரிங்களா, அப்போ வந்து எவ்வளோ வரும் நம்மளுக்கு 700, 7×5 35 வருமா, அப்போ 700, ஒரு பங்கு 700னா சேமிப்பு எத்தனை பங்கு இருக்குதுங்க, 3 பங்கு இருக்குது. சேமிப்பு 3 பங்குனா 3×700 2100. சரிங்களா, நம்மளுக்கு இந்த இஓ எக்ஸாமில் செகண்ட் பார்ட் வீடியோ முடிஞ்சிச்சு, மொத்தம் வந்து 12 செம்மு. சரிங்களா, ஏறிமோ ஒரு 13 செம்மு போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நோட்டில் இன்சர்ட் வச்சுங்க.